வணக்கம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் வந்துங்க இந்த கோஹினூர் அத்தனட்டிக் பாஸ்மதி பிரியாணி கிட்டுன்னு ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக இது வெறும் ரைஸ் நினச்சிட்டு வாங்கினேன். அப்புறம் பார்த்தா அது ரெடிமேட் ஃபுட்டுன்னு தெரிஞ்சுது. ரெடிமேட் ஃபுட்டு அது அநேகமாக நான் வாங்குறதுல 90%. ஆனால் ரெடிமேட் ஃபுட்டு அது ஃபுல்லாக ரெடிமேட் ஃபுட்டு இல்லைங்க. இல்லை ஒரு மசாலா பாக்கெட் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரைஸு என்ன இருக்குமோ அதான் இருக்குது. இதில் உள்ள இதான் இந்த டப்பா, இதான் இந்த டப்பா. இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப்ஸு போட்டிருக்காங்க. மூணு ஸ்டெப்ஸ் படி செய்யலான்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் மூணு இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைஸ் ஒரு இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் ரைஸு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாக்கெட் ஒன்று இருந்துச்சு, அந்த பாக்கெட் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பாக்கெட் இருந்தது. ஒரு ரெண்டு கிளாஸ் ரைஸ் ஒரு பாக்கெட்டில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பாக்கெட் ஒன்று இருந்தது. மசாலா நான் வீட்டில் இருக்க மசாலா போட்டுவிட்டேன், ஏன்னா அவங்கள்ட்ட காட்டணும் இல்லையா, அதனால் வந்து என்னென்ன காட்டுறதுக்கோசம் இது. இதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஒன்று இருக்குது, அப்புறம் ஏலக்காய் ரெண்டு இருக்குது, கிராம்பு ஒரு மூணு இருக்குது, பட்டை ஒன்று இருக்குது, அப்புறம் மூணு மிளகு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. பார்த்துங்க இதுதான் இருக்குது இந்த பாக்கெட்டில். இது நான் வீட்டில் இருக்கிறத போட்டேன் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கோசம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு இது மசாலா பாக்கெட்டுங்க. இதுதான் முக்கியமாக அவங்க கொடுத்துருக்குறது. இது வந்து இந்த பார்த்திங்கன்னா இது இருக்கு பாருங்கள், இதுதான் இந்த மசாலாவை போட்டு நம்ம வந்து செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து அந்த ரைஸ் இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்த ரைஸ் ரெண்டு கிளாஸ்க்குள்ளே ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரைஸை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் சோக் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி அதில் உப்பு இந்த மசாலா பேக்கெட் சின்ன பேக்கெட் கொடுத்த பாருங்க, பட்டாரம் கிராம்பெல்லாம் அதையும் போட்டு உப்பையும் போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சொல்ல நான் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். எண்ணெயும் போட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே போதும், ஹாஃப் பாயில் ஆகிடும். நம்ம பொருவாக பிரியாணிக்கு அதுமாதிரி எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வீடியோ ஷார்ட்டாக வரணுங்கிறதுக்கோசம். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மசாலா பாக்கெட் ஒன்று டப் கவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது மட்டும் போதும், அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நான்வெஜ்ஜுங்களில் ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா வரணுங்கிறதுக்கோசம் நேற்று நான் சிக்கன் கிரேவி பண்ணதில் ஒரு 4-5 பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். ரைஸ் கொஞ்சமாக இருப்பாங்க, ஆனால் 4-5 பீஸ் தான் சிக்கன் பெரிய பீஸாக பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் நேர்த்தியாக கொஞ்சம் உப்பு, காரம், தனியா பொடி, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கு காலையில் ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த இது இருக்குல்ல பாக்கெட் அதை கொட்டிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க ஃப்ரைடு ஆனியன் எடுத்து வைக்க சொன்னாங்க. இந்த ஃப்ரைடு ஆனியன் இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அவங்க இது இன்னொன்று ஆட் பண்ண சொன்னது என்னென்னா இந்த ஆனியன் வந்து ஃப்ரைடு ஆனியன் இது, அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து புதினா இருக்குது, கொத்தமல்லி என்கிட்ட இல்லை. ஒரு 4 நாளாக ஒரு வாரமாக இங்கே ஒரே மழைங்க. இப்போ வந்து நான் இது வந்து ரைஸ் வந்து இது வந்து கொஞ்சம் பேனில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நான் இது பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸ், அந்த மசாலா பாக்கெட் போட்டு எடுத்து வச்சுருக்க ரைஸ் பாதி பேனில் பாதி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வானலில் வந்து இந்த பேனில் வந்து ஏற்கனவே நான் அந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உங்களுக்கு பாதி இது பண்ணி வச்சுருக்கேன், குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோடது அதுதான் இது கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைங்க, நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். சிக்கன் வந்து ஜாஸ்தி நான் ஒன்றும் போடல, கொஞ்சோண்டு தான் இருக்குது. இந்த மசாலா பாக்கெட் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து இதில் கொட்டிக்கிறேன். இதுதான் அவங்க கொடுத்த இந்த இன்க்ரீடியன்ட்ல மெயின் இன்க்ரீடியன்ட் இது தான். இதை வச்சு தான் அவங்களுக்கு ஃப்ளேவர் வருது நம்மளுக்கு. ஏற்கனவே சிக்கன் பிரியாணி பண்ணும்போது நல்லா வந்துச்சு. எப்போவுமே நம்ம வந்து நம்மளே சொல்கிறத விட இந்த ஸ்டாக் இருக்குது சொல்லுறாங்க, தண்ணி ஸ்டாக்கு, அதை கொட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ரைஸ் வச்ச ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொட்டினா ஃப்ளேவர் நம்ம கொஞ்சம் டைம் டைம்லாம் ஊற்றி வந்தாங்க. அந்த மாதிரி ஏன்னா இந்த ஸ்டாக்லேயே அவங்க வந்து அந்த ஒரு மசாலா பேக்கெட் ஒன்று கொடுத்துறாங்க பாருங்க, அதில் உப்பு அதில் ஏற்கனவே இருக்குது, அதனால் வந்து உப்பு போட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் நம்ம திருப்பி தனியாக உப்பு போட வேண்டியில்ல. ஆனால் நான் வந்து இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் இது பண்ணி வச்சுருக்கேன், மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க கொடுக்குற உப்பு கொஞ்சம் அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் இப்போ வந்து என்னென்னா ஏற்கனவே சிக்கன் கொஞ்சம் நான் மேரினேட் பண்ணி வச்சது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணதெல்லாம் சேர்த்ததுனால இந்த ரொம்ப நாய் இன்னும் அவங்க 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. வேக வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதில் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணோடனே இப்போ என்ன செய்யணும்னா அவங்க சொன்னது என்னென்னா இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் நான்வெஜ் இல்லை, கொஞ்சம் வயசாகவும் தப்பு இல்லை. ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து தான் வச்சுருக்குறேன். இப்போ வந்து அவங்க வந்து அதில் அவங்களே இந்த பாய் கவர் ஒன்று இருந்தது பாருங்கள், அதிலே உங்களுக்கு எண்ணெயெல்லாம் கூட இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் எண்ணெய் கிண்ணா மசாலா எல்லாம் போட்டு தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா புதுசாக நம்ம ஒன்றும் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய, இருந்தாலும் சிக்கன் கொஞ்சம் நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் எல்லாத்தையும் போட்ட பிறகு கொஞ்சம் வந்து நம்ம இது இருக்கு இல்லையா,
என்ன ஆகுனா மற்ற நம்ம புதினா புதினா எல்லாம் போடுறோம், அப்புறம் வறுத்த ஆணி எல்லாம் போடுறோம். இதெல்லாம் போடும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லா வரும். அது இது எப்பயும் ஒருத்தர் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. தினம் நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த பாக்கெட் வாங்கி செய்யணும் இல்லை. கொஞ்சம் நம்மளுக்கு ஹோட்டல் ஃப்ளேவர் வேணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறப்ப இது மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிக்கலாம். இல்லாட்டி சாதாரண பிரியாணி ரைஸ் வாங்கி நம்ம எப்பவும் போல் பிரியாணி பண்ணிக்கலாம். அதனால் இது ஒன்றும் பெரிய இது இல்லை. இது கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக நான் வறுத்து வச்சுருக்கேன் சிக்கன். அதனால் வந்து இது ஜாஸ்தி ஒன்றும் டைம் பிடிக்காது. அவங்க பத்து நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நான் வந்து ரைஸ் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து சும்மா பேன்லேயே பண்ணிக்கலான்ட்டு கொடுத்து ரெண்டு பேக்கெட் ரெண்டு டம்ளர் தான் கொடுத்தாங்க இல்லையா. இந்த ரெண்டு டம்ளரில் ரெண்டு டம்ளர் தான் ரைஸ் தான் இதில் இருக்குது ஒரு பேக்கெட்டில். அதனால் ரெண்டு பேருக்கு போதும். நாலு பேருக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு பேக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் இதில். அதனால் வந்து அது ஒன்றும் இது இல்லை. இதில் கொதிச்சிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 125 ரூபீஸ் போட்டிருக்குங்க. பார்த்தீங்கன்னா 125 ரூபீஸ் போட்டிருக்கு. எனக்கு வந்து ஞாபகம் இல்லை 110 வாங்கினு நினைக்கிறேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்குறாங்க வாங்கின கடையில். இல்லை 110 வரும் ஒரு பாக்கெட்டு. 220 ரூபீஸ்க்கு ஒரு ரெண்டு பேர் ஒரு ரெண்டு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் இந்த பாக்கெட் இருக்கும். என்னென்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கனோ மட்டனோ இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இது வெஜிடபிள்ஸோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த அந்த பாக்கெட்டில் ஒரு மசாலா கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நான் வந்து ஒரு 5-6 பீஸ் சிக்கன் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க. ஏன்னா அந்த ரைஸ் ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால எனக்கு டவுட்டு. நான் நிறையா சிக்கன் போட்டுட்டு அப்புறம் வந்து அது ஜாஸ்தியாகி போய் ரைஸ் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குது. ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் ரைஸ் போட்டிருக்கேன், இந்த சிக்கன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது கொஞ்சம் பாயில் ஆனோடனே அந்த ரைஸ் இருக்கு பாருங்கள், அதில் வந்து இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது ஏற்கனவே நேற்றியே மேரினேட் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் இது டெண்டராக தான் ஆகிடும். ஏன்னா ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி உங்களுக்கு இது பிடிக்காது. இப்போ வந்து உங்களுக்கு வெந்துட்டுருக்கு. 10 நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க, நான் பார்ப்போம். இது வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா இதை எடுத்து இந்த ரைஸ் இருக்காங்க அதில் கொட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது போட்டு எல்லாத்தையும் போட்டு மூடி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் இந்த இது இருக்கு பாருங்கள், ஆனியன் ஃப்ரை பண்ண பாருங்கள். அந்த ஆனியன் பண்ண பேன்லேயே அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. அந்த எண்ணெயிலே இந்த நான் வந்து இந்த சிக்கனை போட்டு நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஏன்னா ஜாஸ்தி ஒன்றும் நம்மளுக்கு எண்ணெய் பிடிக்காது. இல்லாட்டி சும்மா ஒரு கரண்டி குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலே நான் ஆனியனை வறுத்துக்கிட்டு அதுலேயே அந்த சிக்கனையும் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் இதில் கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த சிக்கனையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது நல்லா வருது. அப்புறம் வந்து நம்ம அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை போட்டுக்கிறோம். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறோம். பச்சை மிளகா வந்து காரம் பார்த்துக்குங்க. சில பேர் காரம் பச்சைலாம் சாப்பிடுவீங்க, சில பேர் வந்து கூட சாப்பிடுவீங்க, அது பார்த்துக்குங்க. நான் இதை போட்டுக்கணும். அதை போட்டுக்கிட்டு திருப்பி நம்ம ரைஸை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஏற்கனவே ரைஸு, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அதையும் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன செய்கிறோன்னா இந்த சிக்கன் இருக்கு இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். மாற்றி மாற்றி ஆட் பண்ண வேண்டியதாங்க. ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தம் பண்ணிட்டோம்னா 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்க, 10 நிமிஷம் தம் பண்ணிட்டோம்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஈஸி மெத்தடுங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. நம்ம எங்கேயா ஊருக்கு போயிட்டால் கூட பசங்களை விட்டால் கூட செஞ்சுக்குவாங்க. அதனால் வந்து அது ஒன்றும் மசாலாலாம் ரெடி பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஈஸியாகிடும். அவங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த பாக்கெட்டு, அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குதுங்க. என்ன போடுறாங்கன்னு தெரில, பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அது போடுறதுனால. பச்சை மிளகா நாங்கள் கொஞ்சம் காரம் கூட தாங்க சாப்பிடுவோம், அதனால் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். அவங்க போட சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க, பச்சை மிளகா போட சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. கொத்தமல்லி இல்லை, நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் அது ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் நான் அவங்க சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே போட்டேன். எனக்கே இங்கே ஒரு வாரமாக ஒரே மழைங்க. என்னால் போய் எந்த கடையில் போய் எதுவும் கொத்தமல்லி புதினாலாம் கூட எதுவுமே வாங்க முடியல. அன்றைக்கி தான் கொஞ்சம் லேசாக வெயில் அடிச்சிருக்கு. சரியான மழை இங்கே ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில். அதனால் வந்து என்னால் எதுவும் போய் டக்குன்னு இது பண்ண முடியல. இது வந்து இவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அந்த நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இதை வந்து முடிய ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இது ஒரு 5-10 மினிட்ஸ் தம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரைஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் அதையும் போட்டுக்கிறேன். ரைஸ் இப்போ இருக்கிறதே அவங்க கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இது பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் நான் வந்து ரைஸையும் போட்டுக்கிறேன். இது வந்து போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சோண்டு இது ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுருக்காங்க கேஸு, ஒரு 5-10 மினிட்ஸ் அவ்வளோதான். 7-10 மினிட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இது வந்துடும். வந்தோடனே நம்ம நிறுத்திக்க வேண்டியதுதான். ஏற்கனவே நம்ம வந்து ஆஃப் குக் பண்ணிட்டோம் ரைஸு. அது எப்படின்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி, அவங்க அப்படி தான் சொல்லியிருக்கேன், 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கல் உப்பு போட்டேன். அப்புறம் நம்ம சொன்னாங்களே மசாலா பாக்கெட்டில் இருக்க ஐட்டம் போட்டேன். அதனால தண்ணி கொதிச்சு பிறகு தான் அந்த நம்ம இந்த மசாலா பாக்கெட்டு அரிசி ரைஸ் எல்லாம் போனோம். அது எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு 5-10 நல்லா ஒரு ஆஃப் குக் பண்ண உடனே அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணி அந்த ஸ்டாக் இருக்கு பாருங்கள், அந்த ஸ்டாக்கை வச்சு தான் நம்ம அந்த தண்ணி இருக்கும் பாரியா, அது ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வேற வச்சு தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த சிக்கனு அந்த கொடுத்த அவங்க கிரேவி கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் நம்ம வேக வச்சோம். அவ்வளோதான், அதை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதான். 5-10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. 10 மினிட்ஸில் அது வெந்துடும். மேலே கொஞ்சம் தம் இருக்கிறதுக்கு தம் இதுக்கோசம் நான் கொஞ்சம் இது விட்டுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன். அது வந்தவுடனே நம்ம வந்து நிறுத்தி ரைத்தாவோட வெங்காயம் கேரட்லாம் போட்டு ரைத்தா பண்ணி தொட்டு சாப்பிட்டு, தனியாக இதுக்கு ஒன்றும் இது தேவையில்லை, இது ஒன்றும் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. வெறும் தயிரில் வந்து கேரட்டும் வெங்காயமும் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கிட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுவே போதும். உப்பு மட்டும் என்ன, அவங்க அந்த வெஜிடபிள்ஸ் ஒரு கவரில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்டாக் மாதிரி, ஒரு பிரியாணி மசாலா மாதிரி ஒருத்தர் கிரேவி தனியாக கொடுத்தாங்க இல்லையா, ஒரு கிரேவி மாதிரி அதில் உப்பு இருக்குது. அதனால் வந்து உப்பு போடும்போது ஜாக்கிரதை போட்டுங்க. ஏன்னா வந்து எப்போ நம்ம அரிசி ரைஸ்லேயும் உப்பு போட்டு வேக வைக்கிறோம், அப்புறம் வந்து அவங்களும் அந்த இதில் வந்து அந்த பாக்கெட்டில் வந்து உப்பு போட்டிருக்காங்க. அதனால் சிக்கன்லாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுங்க. நிறையா போட்டிங்கன்னு வச்சுங்க அது எல்லாம் சேர்ந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துங்க, அது ஒண்டி தான் பிரச்சனை. மற்றபடி ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தான் அந்த சிக்கன் எடுத்து வச்சேன். ஏன்னா பச்சையாக அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா ஒருவேளை அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும், அதுவோ கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை அவங்க சொல்கிற மாதிரியே ப்ரொசீஜர் படியே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கில் டைரெக்டாக அப்படியே கூட சிக்கன் போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்கன்லலாம் ஒன்றும் ஆட் பண்ண வேணாம், ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட்டு உப்பு காரம் தனியா அப்படி எதுவுமே ஆட் பண்ண வேணாம்னு சொல்லி அப்படி தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் சரின்னு முத நாளே நான் உப்பு காரம் அந்த கொஞ்சோண்டு தயிர் அப்புறம் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணேன். ஏன்னா நான்வெஜ் இல்லையா, நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வந்துட்டால் சாப்பிட முடியாது நம்மளால். அதனால் அது கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக நான் வந்து இப்போ வந்து தம் வச்சுருக்கேன். அந்த உடனே இது கொஞ்சம் இதானோடனே நம்ம நிறுத்திக்க வேண்டியதான். கொஞ்சம் லைட்டாக சைட்லேருந்து இது வரும் இல்லைங்களா, நான் வந்தவுடனே நம்ம நிறுத்திக்க வேண்டியதான். இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இது வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வாங்கி செய்யணும் இல்லை, இந்த பாக்கெட்டு தான். எப்போனா ஒரு தடவை போர் அடிச்சு போச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் பிரியாணின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போனால் 2000-3000 ஆகுதுங்க. இந்த 2 பாக்கெட் வாங்கினீங்கன்னா நான் 200-220 ரூபாலாம் முடிஞ்சிடும். அப்புறம் சிக்கன் வாங்கினா நான் 300-400 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். மட்டன்னா ஒரு 600-700 ஆகும் எல்லாம் சேர்த்து. இந்த கடையில் ஹோட்டலில் போனீங்கன்னா ஒரு வெளில போனாலே நம்மளுக்கு வந்து ஹோட்டலுக்கு போனால் 4 பேர் போனாலே 2000 மினிமம் ஆகுது. அதனால் இதுமாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த கொரோனா வந்ததால் யாருமே வெளில போய் சாப்பிட்றதில்ல, அது வேறு ஒன்று இருக்குது. முக்காவாசி ஹோட்டல்லையும் இப்போ வந்து யாரும் சப்ளை பண்ணுறதில்ல, ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க வந்து ஹோட்டல்லையும் இப்போ அளவு இல்லை, எல்லாம் வீட்டிலே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க கூட இப்போல்லாம் பாவம் நிறுத்திட்டுறாங்க, ஏன்னா அது முடியல அவங்களால போய் அங்கே சாப்பிட்றதுங்கிறது இப்போ அளவு இல்லாதனால நம்மளே செஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், அதுக்கு தான் இது.
ஏற்கனவே சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. இப்போ கொஞ்சம் ஸ்டீம் கொஞ்சம் வந்துருக்குங்க, நான் கொஞ்சம் இது பண்ணேன், அது கொஞ்சம் ஸ்டீம் வந்துருச்சு. சைடில் வந்து பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு போதும், ஏற்கனவே எல்லாம் வெந்து போயிருக்கு, அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு இது தேவைப்படாது. ஸ்டீம் வந்துடுது, இப்போ 10 நிமிஷம் சொன்னாங்க இல்லையா, 10 நிமிஷத்தில் ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ நம்ம நிறுத்திட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ரைஸ் வேறு குக் பண்ணிட்டோம், சிக்கனும் லைட்டாக குக் பண்ணிட்டோம், எல்லாமே குக்குடு ஐட்டம்ஸ் தான். ஜஸ்ட்டு அந்த ஸ்டீமுக்கு மட்டும்தான் இதில் எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட இது. சுற்றி கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெடி ஆகிடும். அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி. நன்றி, வணக்கம்.